ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உயிர் உள்ளல் சேனல். இன்றைக்கி நம்ம உயிர் உள்ளல் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சமத்துவம் பெறுதல். இந்த லெசன் உங்களுக்கு 6th POLITY செகண்ட் லெசனாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? இந்த லெசனுக்கு ஆல்ரெடி நம்ம க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் வடிவில் எடுத்து போட்டிருப்போம், புக் பேக் ஆன்சர்ஸும் கொடுத்துருப்போம், சரிங்களா? இப்போ இந்த லெசனுக்கு வந்து உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுவும் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக தான் நம்ம எடுத்திருக்கோம். எந்த பாயிண்ட் இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக எடுத்திருக்கோம். இந்த லெசனுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் போட்டிருப்போம் இல்லையா, அதை ஒரு தடவை படிச்சுக்கோங்க. புக் பேக் ஆன்சர்ஸும் படிச்சிட்டிங்கன்னா இந்த லெசன் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஓவர் ஆகிடும், ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சமத்துவம் பெறுதல். சமத்துவம் பெறுதல் இந்த லெசனில் எதை பற்றிங்க சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாகுபாடு இல்லாமல் எல்லாரையுமே வந்து சமமாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற மீனிங்கில் தான் இந்த லெசனில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க எல்லாமே, சரிங்களா? மதம், இனம், பாகுபாடு எதுவுமே இல்லாமல் ஆண் பெண் எல்லாருமே சரிசமம் தான் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இந்த லெசனில் வரும், சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பாரபட்சம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். பாரபட்சம் அல்லது முன்முடிவு ரெண்டுமே ஒரே மீனிங் தான். அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். மற்றவர்களை பற்றி எதிர்மறையாக முடிவு செய்கிறது, அப்படி இல்லைன்னா தாழ்வாக மதிப்பிடுறது. அவங்கள பற்றி என்னன்னே தெரியாமல் நம்மளே வந்து தாழ்வாக அவங்கள வந்து மதிப்பிடுறது தான் வந்து பாரபட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா முன்முடிவு அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? எதிர்மறை அப்படின்னா நெகட்டிவாக வந்து நம்ம வந்து அவங்கள பற்றி நினச்சிக்கிறது, சரிங்களா? எடுத்துக்காட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க, கிராம மக்களை விட நகர்ப்புற மக்கள் வந்து நாகரிகமானவங்க அப்படின்னு நம்மளாம் நினச்சிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அது ஒரு பாரபட்சமான முடிவு தான். அடுத்தது பாருங்களேன், ஒத்த கருத்து அப்படின்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. ஒத்த கருத்து அப்படின்னா தவறான கண்ணோட்டம், ஒருத்தரை பற்றியோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை பற்றியோ அது ஃபுல்லாக என்னன்னு தெரியாமல் நம்மளாம் வந்து நினச்சிக்கிறது, அதை தான் வந்து ஒத்த கருத்துன்னு சொல்கிறது. ஸோ தவறான கண்ணோட்டம் அல்லது ஏதோ ஒன்றை பற்றி தவறான கருத்தை தான் ஒத்த கருத்து அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உதாரணம், பெண்கள் வந்து விளையாட்டுக்கு உகந்தவர்கள் இல்லை அப்படின்னு வந்து காலகாலமாக வந்து நம்ம நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் அதெல்லாமே வந்து இப்போ அப்படி கிடையாது அப்படின்னு இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அதுதான். அடுத்தது பாருங்களேன், பாகுபாடு. பாகுபாடு அப்படின்னு என்ன சொல்கிறோம், மக்களுக்கு எதிரான எதிர்மறையான செயல்களை தான் என்னன்னு சொல்கிறோன்னா பாகுபாடு அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இப்போ இனம், மதம், அப்புறம் பாலினம், பிறந்த இடம், இது எல்லாத்தையும் அடிப்படையை வச்சு பாகுபாடு காட்டக்கூடாது மக்களிடையே அப்படின்னு சொல்கிறது தான் இது, ஓகேங்களா? அப்போ நம்ம சட்டப்பிரிவிலேயே பிரிவு 15 எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, அனைவரும் சமம், மத இன சாதி அடிப்படையில் வந்து யாரையுமே நம்ம பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்றத சொல்லுது, சரிங்களா? அடுத்தது சமத்துவமின்மை. சமத்துவமின்மை அப்படின்னு என்னன்னு பாருங்க, சமத்துவமின்மை என்பது சமூகம் அல்லது பொருளாதார ரீதியாகவோ அல்லது இரண்டிலுமோ சமத்துவம் இல்லாமல் இருத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் சமத்துவமின்மை. சமூக ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி நம்ம யாரையுமே வந்து இதாக சமத்துவம் இல்லாமல் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அடுத்தது வர்ணாசிரம முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வர்ணாசிரம முறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க, இப்போ அது இல்லை. ஸோ அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஜாதி இன அடிப்படையில் அந்த தொழில், ஏதோ ஒரு தொழில் இருக்குன்னா அந்த தொழில் அவங்களே தான் செஞ்சுட்டு வரணும் அப்படின்னு அந்த இன மக்களை வந்து பிரித்து பிரித்து வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ அதை தான் வந்து வர்ணாசிரம முறை அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இது அந்த காலத்தில் ஃபாலோ பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சமுதாயம் என்பது தொழில் அடிப்படையில் பல்வேறு குழுக்களாக பிரிக்கப்பட்டிருந்த முறையை தான் என்ன முறைன்னு சொல்கிறோம், வர்ணாசிரம முறை அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம சட்டப்பிரிவில் பிரிவு 14 எதை பற்றி சொல்லுதுன்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று சொல்லுது. பிரிவு 15 என்னென்னா, யாருமே மதம், இனம், பாகுபாடு இல்லாமல் வந்து பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறது தான் இந்த பிரிவு 15, சரிங்களா? பிரிவு 17 என்ன அப்படின்னா, தீண்டாமை ஒழிப்பு சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? அடுத்தது பிரிவு 16 ஒன்று இருக்கும். பிரிவு 16 எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை வாய்ப்பில் ஆண் பெண் எல்லாருக்குமே சம வாய்ப்பு அளிக்கணும்னு சொல்கிறது தான் பிரிவு 16, சரிங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள், எழுத்தறிவு விகிதம். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதம் அதிகம் கொண்ட மாவட்டங்கள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? அது வாங்க பார்க்கலாம்.
அதிகமாக இருக்கிற மாவட்டம் கன்னியாகுமரி தான் எழுத்தறிவு அதிகம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 91.75%. அதுக்கு அடுத்த இடத்துல சென்னை 90.18%, தூத்துக்குடி 86.16%, நீலகிரியில் 85.20%. சரிங்களா, எழுத்தறிவு விகிதம் அதிகமாக இருக்கிற மாவட்டம். குறைவாக இருக்கிறது எதுன்னா தருமபுரி 68.54%, அரியலூரில் 71.34%, கிருஷ்ணகிரியில் 71.46%, விழுப்புரத்தில் 71.88%. சரிங்களா, இது எழுத்தறிவு விகிதம். இதே வந்து பாலின விகிதம் எப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பாலின விகிதம்னா என்னென்னா 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் வந்து அப்படின்னு பிரிச்சது தான் வந்து பாலின விகிதம் அடிப்படையில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ பாலின விகிதத்தில் அடிப்படையில் எது வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரியில் 1041 பேர், அடுத்தது குறைவாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி 946. சரிங்களா, அதுக்கு அடுத்தடுத்த ஆர்டர் பார்த்துக்கோங்க. அதிகமாக இருக்கிறதுல நீலகிரி, அதுக்கப்புறம் தஞ்சாவூர் 1031, நாகப்பட்டினம் 1025, தூத்துக்குடி 1024. ஓகேங்களா, குறைவாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி 946, சேலம் 954, கிருஷ்ணகிரி 956, ராமநாதபுரம் 977. ஓகேங்களா, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அம்பேத்கரை பற்றி கொடுத்துருப்பாங்க, ஒரு பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இப்போ டாக்டர் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் அவர்கள், அவங்கள பற்றி பாபா சாஹிப் அப்படின்னு அவங்கள நம்ம சொல்லுவோம். சரிங்களா, அடுத்தது 1915 அவர் வந்து எம்ஏ முடிச்சிருப்பார், 1927 பிஹெச்டி கொலம்பியா யூனிவர்சிட்டியில் முடிச்சிருப்பார். ஓகேங்களா, அடுத்தது டிஎஸ்சி பட்டம் வந்து லண்டன் பொருளாதார பள்ளியில் பயின்றிருப்பார். இவர் என்னன்னு நம்ம சொல்லுவோன்னா சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர் அவர்கள். இந்திய அரசியலமைப்பின் தந்தை யாருன்னு கேட்டாலும் அம்பேத்கர் அவர்கள் தான். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவரும் அம்பேத்கர் தான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இவருக்கு பாரத ரத்னா விருது எப்போ கொடுத்தாங்கன்னா இவர் மறைந்த பிறகு 1990 தான் வந்து அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருதை வந்து கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. சரிங்களா, அப்புறம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஒரு பாக்ஸில் வந்து உங்களுக்கு போட்டிருப்பாங்க, சாதனையாளர்கள் அப்படின்னு போட்டு போட்டிருப்பாங்க விருது பெற்றவங்கள்னு சொல்லிட்டு. ஸோ அதில் தான் இப்போ பார்க்குறோம். இப்போ டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள், அவர்களுடைய காலம் என்ன அப்படின்னா 1931 முதல் 2015 வரை. இவருக்கு எப்போ பாரத ரத்னா கொடுத்தாங்கன்னா 1997. இந்தியாவின் ஏவுகணை மனிதர் யாருன்னா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான். இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக தான் வந்து அப்துல் கலாம் இருந்திருக்கார். ஓகேங்களா, 11வது குடியரசுத் தலைவர் யாருன்னா அப்துல் கலாம் அவர்கள். அவருடைய காலம், அதாவது குடியரசுத் தலைவராக இருந்த காலம், 2002 முதல் 2007 வரை. இவருடைய நூல்கள், இவர் என்னென்ன நூல்கள்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னு பாருங்கள். இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள், தி லூமினஸ் பார்க், மிஷன் இந்தியா, இந்த நூலெல்லாம் அவர் எழுதியிருக்கார். ஓகேங்களா, அப்புறம் இதை வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இது புக்கில் இருக்காது, நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒடிசாவில் வந்து வீலர் தீவு அப்படின்னு ஒரு தீவு இருக்குங்க, அந்த தீவுக்கு பார்த்திங்கன்னா அப்துல் கலாம் பேரை வச்சுருக்காங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் 1960 இவர் டிஆர்டிஓவில் பணியில் இருந்திருப்பார், 69 இஸ்ரோவில் பணியில் இணைஞ்சிருப்பார். சரிங்களா, அடுத்தது விஸ்வநாதன் ஆனந்த், மிஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் அவரை பற்றி, அதாவது செஸ் விளையாட்டு வீரர் இருக்கார்ல அவர் தான். இவர் உலக சாம்பியன் எந்தெந்த வருஷம்லாம் வாங்கியிருக்காரு அப்படின்னு பாருங்கள், 2000, 2007, 2008, 2010 மற்றும் 2012 சதுரங்க விளையாட்டில் உலக சாம்பியன்ஷிப் பட்டம் வந்து வாங்கியிருப்பார். இவர் 14 வயதிலேயே உலக இளையவர் அப்படின்னு சொல்லிட்டு உலக சாம்பியன் பட்டம் பெற்றிருக்காரு, இந்த சின்ன ஜூனியர் இதுலேயே வாங்கியிருக்கார் செஸ்ஸில். சரிங்களா, சாம்பியன்ஷிப்பு 1988 இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணவங்க இவர் தான். 1991-92 ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதில் ஃபஸ்ட்டு இந்த ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை வாங்கினவரே யாருன்னா விஸ்வநாதன் ஆனந்த் தான். சரிங்களா, இந்த ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதுன்றது என்ன அப்படின்னா 4 வருஷம் விளையாட்டுத் துறையில் தொடர்ந்து சிறந்து விளையாடுபவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விருது தான் இந்த ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது. ஓகேங்களா, 2007 பத்ம விபூஷன் விருதையும் விஸ்வநாதன் அவர்கள் வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்தது பார்க்கலாம். செல்வி சே இளவழகி அவர்கள், இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா
சென்னை வியாசர் பாடியில் ஒரு ஆட்டோ டிரைவருக்கு வந்து பொண்ணாக வந்து பிறந்து அங்கே தான் படித்து வளர்ந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, 2008 கேரம் சாம்பியன்ஷிப் வந்து அங்கே நடந்துச்சு. எங்கே நடந்துச்சுன்னா, ஃப்ரான்ஸில் இருக்க கேனஸ் நகரில் ஒரு விழாவில், பாலைஸ் தேஸ் விழா போட்டியும் நடந்துச்சு. அதில் இவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சாம்பியன்ஷிப் பட்டம் வாங்கியிருக்காங்க. 2008 கேரம் சாம்பியன் பட்டம் யார் வென்றாங்க? இளவழகி. எந்த இடத்துல நடந்தது? ஃப்ரான்ஸில் கேனஸ் நகரில். ஓகேங்களா? எந்த விழாவில்? பாலைஸ் தேஸ் போட்டியில். அப்போ இவங்க யாரை தோக்கடிச்சிருப்பாங்க அப்படின்னா, அதற்கு முன்னாடி முந்தைய உலக சாம்பியன்ஷிப் வாங்கின ரேஷ்மி குமாரியை வந்து தோற்கடித்து தான் இவங்க வந்து ஜெயிச்சிருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது திருமாரியப்பன் தங்கவேலு அவர்கள். நமக்கு தெரியும்ல இவரை, நான் பிற மாணவர்களை விட வேறுபாடு கொண்டவன் என நினைத்ததே இல்லை அப்படின்னு இவர் வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா? 2016 ரியோ ஒலிம்பிக் ஆண்கள் உயரம் தாண்டுதல் போட்டி T42 போட்டியில் 1.89 மீட்டர் உயரம் தாண்டி தங்கத்தை வென்றிருப்பார் மாரியப்பன். சரிங்களா? இந்த லெசன் ரொம்ப சின்ன லெசன் தாங்க, ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு புக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஸோ எது இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் எடுத்து கொடுத்துருக்கோம். இந்த லெசனுக்கு நீங்கள் இதை மட்டுமே பார்த்தீங்கன்னா போதும். ஓகேங்களா? ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் இதில் நான் எழுதல, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. என்னென்னா, நெல்சன் மண்டேலா அவர்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலா அவர்கள். சரிங்களா? இவர் என்ன பண்ணியிருப்பார்னா, அந்த ஊரில் இன நிறவெறிக்கு முடிவு கட்டியவரே இவர் தான். இது அதுக்காக போராடி 27 வந்து சிறை வாழ்க்கையை அனுபவிச்சிருப்பாருங்க. 27. சரிங்களா? அப்போ தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலா 27 வந்து சிறை வாழ்க்கைக்கு பின் எப்போ ரிலீஸ் ஆனாருன்னு கேட்டிங்கன்னா, 1990 விடுதலை